மின்னர் டிவியின் கல்விக்கூடம் நிகழ்ச்சியினூடாக மாணவர்களே, இன்றும் உங்களை சந்திப்பதையிட்டு மட்டில்லா மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆம் மாணவர்களே, இன்றைய நிகழ்ச்சியும் கூட காபோத உயர்தரத்தை கற்கக்கூடிய மாணவர்களுக்குரிய இஸ்லாம் பாடமாக அமையவிருக்கிறது. ஆம் மாணவர்களே, இதுபோன்ற பயன்மிகு கல்வி வீடியோக்களை தொடர்ந்தும் பெற்றுக்கொள்வதற்கு இந்த வீடியோவை நீங்கள் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லையாக இருந்தால் அதனை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இதுபோன்ற பயன்மிகு கல்வி வீடியோக்கள் பெற்றுக்கொள்வதற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டு இன்றைய தலைப்புக்கு வருகின்றோம். இன்றைய தலைப்பாக இடம்பெறுவது இஸ்லாம் பாடத்தில் தரம் 13 முதலாவது அலகாக காணப்படும் தேர்ச்சி 6.2 காணப்படும். அநேகமாக செல்லுகின்ற கருத்தரங்குகளில் மாணவர்கள் எல்லோரும் கேட்கின்ற, ஆசிரியர்களாலும் வேண்டப்படுகின்ற ஒரு தலைப்பு தான் முக்கியமான தலைப்பு தசவும் தரீக்காக்களும் என்ற தலைப்பு இன்றைய தலைப்பாக அமையவிருக்கிறது. ஆம் மாணவர்களே, இந்த தலைப்பில் முதலாவது நாங்கள் விளங்க வேண்டிய ஒரு பகுதிதான் இந்த தசவுஃப் என்ற சொல் எந்த சொல்லில் இருந்து தோற்றம் பெற்றிருக்கிறது என்ற கேள்விக்குரிய விடயம். அந்த வகையில் தசவுஃப் என்ற சொல் எந்த சொல்லிலிருந்து தோற்றம் பெற்றிருக்கிறது என்பது தொடர்பாக அறிஞர்கள் மத்தியில் பல்வேறு கருத்து வேறுபாடுகள் நிலவுகின்றன. அந்த வகையில் முதலாவது கருத்தாகத்தான் இது அஸ்ஹாபு சுஃபா என்ற சொல்லில் இருந்து தோற்றம் பெற்றதாக குறிப்பிடப்படுகிறது. அதாவது உங்களுக்கு தெரியும், அஸ்ஹாபு சுஃபா என்று நாங்கள் சொல்லுகின்ற போது இவர்கள் திணைத்தோழர்கள் என்று நாங்கள் சொல்வோம். மஸ்ஜிது நபவியில் திண்ணையில் இருந்த ஏழை திணைத்தோழர்கள், இவர்கள் பெரும்பாலான பணிகளை ஆன்மீக வளர்ச்சிக்கு தங்களுடைய ஈடுபடுத்துவதில் கழித்திருக்கின்றார்கள் என்ற வகையில் அந்த அஸ்ஹாபு சுஃபா என்ற சொல்லில் இருந்துதான் இந்த சொல் தோற்றம் பெற்றிருக்கிறது என்று சொல்வார்கள். அதேபோன்று சூஃப் என்ற சொல்லில் இருந்து தோற்றம் பெற்றதாக ஒரு சாரார் குறிப்பிடுவர். சூஃப் என்பது கம்பளி என்று பொருள்படும். அதாவது இந்த ஆன்மீக துறையில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருந்த ஆன்மீகவாதிகள் கம்பளி ஆடை தரித்து தான் தங்களுடைய ஆன்மீக செயற்பாடுகள் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் என்ற வகையில் அந்த சொல் குறிப்பதாக சிலர் கூறுகின்றார்கள். அதேபோன்று சஃபா என்ற சொல்லில் இருந்து தோட்டம் பெற்றதாக சில அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதாவது சஃபா என்பது தூய்மை என்று நாங்கள் சொல்வோம். அதாவது இந்த செயற்பாடுகள் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துகின்ற செயற்பாடுகளாக காணப்படுகின்றமையின் காரணமாக இந்த சஃபா என்ற சொல்லில் இருந்தான் தசவுஃப் என்ற சொல் தோற்றம் பெற்றிருக்கிறது என்று இவர்கள் கருதுகின்றார்கள். அதேபோன்று ஆளு சுஃபா என்ற சொல்லில் தோற்றம் பெற்றதாக சிலர் குறிப்பிடுவர். ஆளு சுஃபா என்பது காபாவுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த ஒரு குடும்பத்தை குறிக்க பயன்படுத்தப்படுகிறது. எனவே இதுவும் அவர்கள் குறிக்கக்கூடிய ஒரு கருத்து. அதேபோன்று இன்னும் ஒரு கருத்தான் சஃப் என்ற சொல்லில் இருந்து தோற்றம் பெற்றதாக சிலர் கருதுவர். சஃப் என்பது அணி, அணி என்பார்கள். அதாவது வரிசை, அணி என்பார்கள். அதாவது உங்களுக்கு தெரியும், இந்த தசவுஃப் துறையில் ஈடுபடுகின்ற ஆத்ம ஞானிகள் அணி அணியாக நின்று தங்களுடைய ஆன்மீக செயற்பாடுகளை மேம்படுத்துவதற்காக அவர்கள் ஈடுபடுகின்றார்கள் என்ற வகையில் அந்த சொல்லில் இருந்தான் தோற்றம் பெற்றிருக்கலாம் என்றவர்கள் கருதுகின்றார்கள். அதேபோன்று சோஃபியா என்ற சொல்லில் இருந்து தோற்றம் பெற்றதாக சிலர் கருதுவர். சோஃபியா என்பது இது ஒரு கிரேக்க சொல். அதாவது கல்வி, அதாவது ஞானம், அறிவு என்ற கருத்தை இது குறிக்கிறது. பொதுவாக இந்த ஆன்மீகத்துறை சார்ந்த அறிவை, ஞானத்தை வளர்ப்பதற்காகத்தான் இந்த கலை தோண்டியிருப்பதன் காரணமாக அந்த கிரேக்க சொல்லான சோஃபியா என்ற சொல்லில் இருந்தான் தசவுஃப் என்ற சொல் மருவி வந்திருக்கலாம் என்று சிலர் கருதுகின்றார்கள். இது பொதுவாக தசவுஃப் என்ற சொல் எந்த சொல்லில் இருந்து தோற்றம் பெற்றிருக்கிறது என்பதை வரை விளக்கம் சொல்லுகின்ற சிலர் குறிப்பிடக்கூடிய கருத்துக்கள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதேபோன்று இது இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் பொதுவாக தசவுஃப் என்ற கலையை வரைவிலக்கணப்படுத்துவதற்கு அல்லது அறிமுகம் செய்வதற்கு உங்களுக்கு 2 புள்ளிகளுக்கு கூட கேட்கப்படலாம் வினாக்கள். அப்படி கேட்கின்ற போது தசவுஃப் என்றால் என்ன என்ற வரைவிலக்கணம் குறிப்பிடப்பட வேண்டும். பொதுவாக தசவுஃப் கலையினுடைய தோற்றம் வளர்ச்சி சம்பந்தமாக நீங்கள் சொல்வதாக இருந்தாலும் கூட தசவுஃப் கலையினுடைய அந்த அறிமுகத்தினை, அதனுடைய அந்த வரைவிலக்கணத்தினை நீங்கள் சொல்ல வேண்டியிருக்கும். அந்த வகையில்தான் இதற்கு முதலாவது வரைவிலக்கணமாக நாங்கள் பார்க்கின்ற போது உள்ளத்தில் எழுகின்ற கீழான உணர்ச்சிகளுக்கும், அந்த உள்ளத்தில் எழுகின்ற கீழான உணர்ச்சிகளுக்கு எதிராக போராடி அவற்றை நாங்கள் அந்த உணர்வுகளை கட்டுப்படுத்தி அதனை இஸ்லாமிய வழியில் செலுத்துகின்ற வகையில் இறைவன் பக்கமுள்ள நேசம், இறைவன் புறத்திலே இருக்கக்கூடிய நேசத்தை உருவாக்குவது, மறுமை வாழ்வில் பற்று உலக வாழ்வை துச்சமாக மதிக்கக்கூடிய
மனநிலையை ஏற்படுத்துகின்ற தோற்றுவிக்கின்ற வழிமுறைத்தான் தசவுஃப் என்று சொல்வார்கள். எனவே இது முதலாவது தசவுஃப் அவர்கள் வழங்குகின்ற வரவிலக்கணமாக எங்களுக்கு சொல்ல முடியும். அதாவது உள்ளத்தில் எழுகின்ற மோசமான கீழான உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி அதற்கு எதிராக போராடி இஸ்லாமிய பணியிலே அந்த உள்ளத்தை ஈடுபடச் செய்வதற்காக என்ன செய்வது? இறைவனுடைய நேசத்தை ஏற்படுத்துவது, மறுமை வாழ்விலே பற்றை ஏற்படுத்துவது, அதே போன்று உலக வாழ்வை துச்சமாக மதிக்கக்கூடிய மனநிலை ஏற்படுத்துகின்ற ஒரு பணியை செய்கின்ற வழிமுறையாகத்தான் இந்த தசவுஃப் என்ற கலை குறிப்பதாக இஸ்லாமிய அறிஞர்கள் வரைவிலக்கணப்படுத்துகின்றார்கள். அதே போன்று இதனை இன்னும் ஒரு வகையில் வரைவிலக்கணப்படுத்துகின்ற போது வணக்க வழிபாடுகள் மூலமாக உள்ளத்தை பண்படுத்தி அதனை பக்குவப்படுத்தி பயிற்றுவித்து இறை சட்டங்களுக்கு அமைய அந்த மனிதனுடைய வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கான ஓர் ஆன்மீக முயற்சியாகத்தான் இந்த தசவுஃப் கலை இருக்கிறது என்ற வரைவிலக்கணத்தினை வழங்குகின்றார்கள். அதாவது வணக்க வழிபாடுகள் மூலமாக உள்ளத்தை பண்படுத்தி பக்குவப்படுத்தி பயிற்றுவிச்சு இறை சட்டங்களுக்கு அமைவாக மனிதனுடைய வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கு ஏற்ப மேற்கொள்ளுகின்ற ஒரு ஆன்மீக முயற்சியாக இந்த தசவுஃபினை வரைவிலக்கணம் செல்ல முடியும். இது தசவுஃபுக்கான வரைவிலக்கணங்களாக எங்களுக்கு சொல்ல முடியும். அதாவது உயர் இலட்சிய போராட்டங்களுக்கு உள்ளத்தை ஒரு மனிதனுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்துவதற்கு எடுக்கப்படுகின்ற பிரயத்தனங்களாக முயற்சிகளாக இந்த இஸ்லாமிய துறவு அதாவது தசவுஃப் காணப்படுகிறது. அந்த வகையில் இஸ்லாமிய தாவா பணியில் சளைக்காமல் உழைக்கக்கூடிய மன வலிமையை பெற்றுக்கொள்வதற்கு இந்த தசவுஃப் என்று சொல்லக்கூடிய உளப்பக்குவப்படுத்துகின்ற அந்த பணி இந்தியமையாத ஒன்றாக காணப்படுகிறது என்று தசவுஃப் சார்ந்த துறை அறிஞர்கள் கருதுகின்றார்கள். தசவுஃப் என்ற பெயரில் இல்லாவிட்டாலும் கூட அந்த செயற்பாடுகள் குறித்த அந்த செயற்பாடுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் கூட அந்த காணப்பட்டிருக்கிறது என்பதனை வரலாற்றிலே கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த தசவுஃப் கலையினுடைய தோற்றம் அதனுடைய வளர்ச்சி என்பன பற்றி சுருக்கமாக விளக்குக என்பது குறித்த ஒரு வினா ஒன்று கேட்கப்படவும் வாய்ப்பு இருக்கிறது. அப்படி நீங்கள் உங்களுக்கு வினவப்பட்டால் தசவுஃப் என்ற அந்த சொல்லினுடைய வரைவிலக்கணம் முதலாவது கொடுக்கப்பட வேண்டும். அதன் பிறகு பொதுவாக இதனுடைய தோற்றம் வளர்ச்சி எவ்வாறு எப்போது ஆரம்பித்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது பொதுவாக உங்களுக்கு தெரியும் இஸ்லாமிய வரலாற்றிலே தோன்றிய எல்லா கலைகளும் அது அறிவியல் கலைகளாக இருக்கலாம், அழகியல் கலைகளாக இருக்கலாம், இஸ்லாமிய கலைகளாக இருக்கலாம், எல்லா கலைகளும் பொதுவாக தோற்றம் பெறுவதற்கு வளர்ச்சி காண்பதற்கு ஆரம்பித்த காலமாகத்தான் ஹிஜ்ரி 2nd century காலப்பகுதியை குறிப்பிடலாம். அதன் பிறகு அது உச்சமட்டத்துக்கு வளர்ச்சி அடைஞ்ச காலமாகத்தான் ஹிஜ்ரி 4th century எங்களுக்கு குறிப்பிட முடியும். ஹிஜ்ரி 2nd century தொடக்கம் 4th century வரை தான் இந்த எல்லா கலைகளுடைய பொற்காலமும் காணப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் ஹிஜ்ரி 2nd century உலகத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு தெரியும். அப்பாஸினுடைய ஆட்சி காலத்தில், உமையாக்குடைய ஆட்சி காலத்தில் ஆரம்பித்து அப்பாஸினுடைய ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டிருக்கிறது. அதாவது அறிவியல் துறை மிகப்பெரிய வளர்ச்சியை கண்ட ஒரு காலமாக இந்த காலத்தை எங்களுக்கு காணலாம். எனவே அறிவியல் துறையில் வளர்ச்சி கண்ட இந்த காலகட்டத்தில் மக்கள் மத்தியில் இந்த ஆன்மீக வறுமை தோற்றம் பெறுகிறது. மக்கள் ஆடம்பரத்துக்கு பழக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆடம்பர வீடுகளை கட்டி சுகபோக வாழ்க்கையில் ஈடுபட்டு மறுமையை மறந்து மரணத்தை மறந்து உலக இன்பங்களில் மூழ்கி கிடக்கின்ற ஆன்மீக வறுமைக்குட்பட்ட ஒரு காலமாக இந்த காலத்தை காணலாம். இந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த வறுமையை நீக்கும் நோக்கில் ஆன்மீக விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற நோக்கத்தில் தான் இந்த தசவுஃப் கலை தோற்றம் பெறுகிறது என்பதனை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த தசவுஃப் கலையை பொறுத்தவரையில் வணக்க அனுஷ்டான முறைகளில் சலஃபு சாலிஹீன்கள் அதாவது சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள் சொல்லக்கூடிய சலஃபு சாலிஹீன்களுடைய வழிமுறையை பின்பற்றி தோற்றம் பெற்ற ஒரு கலையாகத்தான் இந்த தசவுஃப் கலை எங்களுக்கு குறிப்பிட முடியும். இறை வணக்கத்தில் தீவிரமான வேட்கையை ஆசையை ஏற்படுத்தி உலக வாழ்வில் பற்றற்ற ஒரு மனநிலையை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி உலகத்தினுடைய செல்வங்கள், இன்பங்கள், சொத்து சுகங்கள், பட்டம் பதவிகளில் மோகம் அற்ற ஒரு நிலையை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பு பண்புகளை ஏற்படுத்துகின்ற ஒரு கலையாகத்தான் ஒரு துறையாகத்தான் இந்த தசவுஃப் துறை காணப்படுகிறது என்பதனை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே கூட இத்தகைய நெறிமுறைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாத்தினுடைய இந்த ஆரம்ப காலகட்டங்களை நீங்கள் எடுத்து நோக்கினால் ஜாஹிலியா என்று சொல்லக்கூடிய மிக மோசமான பண்பாடுகள் நிலவிய அந்த காலத்திலே, ஒழுக்கவீனம் நிலவிய காலத்தில் உலக மோகமும்
மறுமையை மறந்து மறுமை என்ற சிந்தனையே இல்லாத வாழ்ந்த அந்த காலத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களை எடுத்து தாருல் அர்க்கம் என்று சொல்லக்கூடிய அர்க்கம் இப்னு அபி அர்க்கம் ரழியல்லாஹு அன்ஹுவுடைய வீட்டிலே எடுத்து அவர்களை பயிற்றுவித்தல் வழங்கினார்கள். அதிகமாக இரு வணக்கங்களில் ஈடுபடுது. அந்த குர்ஆன் வசனம் இறங்கிய போது, அதாவது யா யுஹல் முஸ்ஸமில் குமில் லைல இல்லா கலீலா, அதாவது போர்த்தி கொண்டிருப்பவரே எழுந்திருங்கள், அதிகமாக நீங்கள் நின்று வணங்குங்கள். குமில் லைல இல்லா கலீலா, அதிகமாக நின்று வணங்குங்கள். அது தொடர் வசனத்திலே வருகின்றது. குமில் லைல இல்லா கலீலா தொடர்ந்து வருகின்ற அந்த வசனத்திலே சொல்லும் உரத்தில் குர்ஆன தர்த்திலா. எனவே என்ன, அதிகமாக நின்று வணங்குகின்ற, அதிகமான அழுத்தம் திருத்தமாக அல் குர்ஆனை ஓதுகின்ற, அதே போன்று திகிர் அவுராதுகளை இறைவன் இறை சிந்தனை ஏற்படுத்துகின்ற, மறுமை ஞாபகத்தை ஏற்படுத்துகின்ற, மரணத்தை பற்றி சிந்தனை ஏற்படுத்துகின்ற வாரான செயற்பாடுகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொண்டதன் விளைவாகத்தான் சஹாபாக்கள் அந்த உலக வாழ்க்கையை துச்சமாக மதிக்கின்ற, அந்த மறுமைக்காக, அந்த மறுமை வாழ்க்கைக்காக சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காக எந்த தியாகத்தையும் செய்கின்ற ஒரு மனோபக்குவத்தை வளர்க்கக்கூடியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக வளர்க்கக்கூடியதாக இருந்திருக்கிறது. எனவேதான் இந்த நிலையில்தான் பிற்பட்ட காலத்திலே சஹாபாக்கள் கூட, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சன்னிதானத்தில் வளர்ந்த சஹாபாக்கள் கூட இந்த உலக வாழ்க்கையை துச்சமாக மதித்து மறுமைக்காக வேண்டியே வாழுகின்ற நிலைக்கு அவர்கள் மாற்றம் பெறுகின்ற நிலையினை அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே காணக்கூடியதாக இருக்கிறது. உதாரணமாகத்தான் உங்களுக்கு தெரியும், அபூதர் அல் கஃபாரி ரழியல்லாஹு அன்ஹு உண்மையில் இந்த உலக வாழ்க்கையை மிக துச்சமாக மதித்த ஒரு மனிதராக அவரை காணக்கூடியதாக இருந்தது. அதே போன்று உஸ்மான் இப்னு மதூன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்தாலும் கூட நபி அவர்களிடம் உலக வாழ்க்கையை துறந்து அந்த குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடாமல் ஆண்மை நீக்கம் செய்து கொள்வதற்கு நபி அவர்களிடம் அனுமதி கேட்ட வரலாற்றினை நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். இவ்வாறு நிறைய சஹாபாக்கள் இந்த உலக வாழ்க்கையை அதனுடைய இன்பங்களை பட்டம் பதவிகளை துச்சமாக மதிக்கக்கூடிய மனோநிலைக்கு அவர்கள் மாற்றப்படுகிறார்கள் நபி அவர்களுடைய பயிற்சி. எனவே இந்த நிலையைத்தான் பிற்பட்ட காலங்களில் இந்த ஆன்மீக வறுமை ஏற்பட்ட காலங்களில் அந்த பின்வந்த சலஃபு சாலிஹீன்கள் என்ன செய்கின்றார்கள் சொன்னால், இந்த முறையினை மீண்டும் உயிர்ப்பிக்க துவங்குகின்றார்கள். அதன் வழியாகத்தான் இந்த தசவுஃப் என்று சொல்லக்கூடிய கலையும் மீள் எழுச்சி பெற்று வருகின்ற வளர்ச்சி அடைகின்ற ஒரு நிலைக்கு மாற்றம் பெறுகிறது. அந்த வகையிலே தான் எங்களுக்கு தெரியும் இந்த இமாம் ஹசன் அல் பசரி ரஹமஹுல்லா அவர்கள், அதே போன்று ராபியத்துல் அதபியா ரஹமஹுல்லா, ஃபுதல் இப்னு அயால் ரஹமஹுல்லா, அதே போன்று அவர்களுக்கு பிறகு இமாம் ஹசன் அல் பசரி ரஹமஹுல்லா அவர்களுடைய மாணவர்களில் மாலிக் இப்னு தீனார் ரஹமஹுல்லா, ஹபீபல் அஜமி ரஹமஹுல்லா, அப்துல் வாஹித் இப்னு ஜெயித் ரஹமஹுல்லா போன்ற தலை சிறந்த சூஃபி மகான்கள் வரலாற்றையே தோற்றம் பெறுகிறார்கள் இதன் இந்த பின்னணியின் அடிப்படையில். ஆமாணவர்களே, நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல ஹிஜ்ரி 2ஆம் நூற்றாண்டில் ஏனைய கலைகள் வளர்ச்சி அடைந்தது போல, அறிவியல் கலைகள் அதே போன்று அழகியல் கலைகள் வளர்ச்சி அடைந்தது போல, இஸ்லாமிய கலைகளும் பெரு வளர்ச்சி கண்ட ஒரு காலமாகத்தான் ஹிஜ்ரி 2ஆம் நூற்றாண்டு எங்களுக்கு கருத முடியும். அந்த வகையில் ஹிஜ்ரி 2ஆம் நூற்றாண்டில் இந்த தசவுஃப் கலையும் கூட மிகச் சிறப்பாக வளர்ச்சி கண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த துறையில் ஈடுபட்டவர்கள் சூஃபிக்கள் என்று அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். தசவுஃப் கலையில் ஈடுபட்டவர்கள் சூஃபிக்கள் என்று அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். உலக வாழ்வை பொறுத்தவரையில் இவர்கள் பற்றற்ற நிலையை கையாண்ட கடைபிடித்த போதிலும் கூட, மற்ற உலக வாழ்வை முற்றுமுழுதாக துறந்து வாழுகின்ற ஒரு துறவு நிலைக்கு இவர்கள் தள்ளப்படவில்லை என்பதனை நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உலக வாழ்க்கையிலும் அதனுடைய சம்பந்தப்பட்ட விடயங்களிலும் மிக மும்முரமாக அவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்பதை அவர்களுடைய வரலாற்றை படித்து பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது என்பதனை நாங்கள் குறிப்பிட்டாக வேண்டும். இந்த தசோஃப் என்பது வெறுமனே அசைவற்ற நிலை, அதாவது ஸ்தம்பிதமான நிலை, உழைப்பின்மை ஆகியவற்றை போதிக்கின்ற ஒரு துறவர கோட்பாடு என்று நாங்கள் கருதக்கூடாது. என்று சொன்னால் இமாம் ஹசன் பசரி ரஹமுல்லா அவர்கள் கூட சமூக வாழ்வில் கடுமையாக ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஆட்சியாளர்கள் மற்றும் மாத்திரமல்ல பொதுமக்களிடத்திலே சென்று அவர்களிடத்திலே உலகப்பற்றற்ற நிலையை ஏற்படுத்துவதற்காக, உள்ளங்களில் இறைபக்தியை ஏற்படுத்துவதற்காக, மறுமையின்பால் அவர்களை பற்றி ஏற்படுத்துவதற்காக கடும் பிரயத்தனங்களை முயற்சிகளை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதனை அவர்களுடைய வரலாற்றை படித்து பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு புரியக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே தான் ஆரம்ப கால சூஃபியாக்களிடம் நெறி பிறழ்ந்த சிந்தனைகள் எதுவும் காணப்படவில்லை. பிற்காலத்திலே இவ்வாறு நெறி பிறழ்ந்த சில தசோஃப் கோட்பாடுகளை உருவாக்கி கொண்டார்கள் என்பதனையும் மறுப்பதற்கில்லை. தசோஃப் என்று சொல்லுகின்ற வரலாறு வளர்ச்சியில் ஹிஜ்ரி 4ஆம் நூற்றாண்டு என்பது முக்கியமான ஒரு மைல்கல்லாக இருக்கிறது. எல்லா கலைகளும் உச்சமட்டத்துக்கு வளர்ச்சி அடைஞ்ச ஒரு காலமாக இதனை காணலாம். இந்த காலப்பகுதியிலே தசோஃப் பற்றிய நூல்கள் முதல் முதலில் தோற்றம் பெற ஆரம்பிக்கிறது.
இந்த நூல்கள் தொகுக்கப்படுவதற்கு முக்கியமான காரணியாக அமைந்திருப்பது, இந்த காலத்தில் சூஃபிக்கள் என்ற வேடம் தரித்து சமூகத்தில் தோன்றிய பலர் பல வழிகளில் தூய்மையான தசவுஃப் கலையை மாசுபடுத்துவதற்கு முயற்சி செய்த ஒரு காலமாக இந்த காலத்தை காண முடியும். எனவேதான் இந்த இவர்கள் இருந்து இந்த தசவுஃப் கலையை பாதுகாப்பதற்காகத்தான், இந்த சூஃபித்துவத்தை பாதுகாப்பதற்காகத்தான் நூல்கள் கூட உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த கலையில் இந்த கலை தொடர்பாக உருவாக்கப்பட்ட மிக பிரதானமான நூல்களாகத்தான் அபு நஸ்ர் அஸ்ஸராஜ் என்பவருடைய கிதாபுல் உம்மா என்று சொல்லக்கூடிய நூல், அல் கலாபாதி என்பவருடைய கிதாபு தாருஃப் லி மாரிஃபத் அஹ்லு தசவுஃப் என்று சொல்லக்கூடிய நூல், அதே போன்று அபு தாலிபுல் மக்கி அவர்களுடைய கூத்துல் குலூப் என்று சொல்லக்கூடிய நூல், அல் ஹுஷைரி என்று சொல்லக்கூடிய அறிஞருடைய அர் ரிசாலா என்று சொல்லக்கூடிய நூல், இந்த நூல்கள் இந்த துறையில் எழுதப்பட்ட அந்த காலத்தில் எழுதப்பட்ட 4 நூற்றாண்டுகளில் மிக பிரபலமான நூல்களாக எங்களுக்கு அடையாளப்படுத்த முடியும். ஆம் மாணவர்களே, இது தசவுஃப் கலையோடு தொடர்பாக நீங்கள் கற்க வேண்டிய முக்கியமான பாடங்களாக இருக்கிறது. அடுத்தது நாங்கள் பார்க்க வேண்டிய இன்னொரு பகுதி இருக்கிறது. இந்த தசவுஃப் கலையோடு தொடர்பான என்ற பகுதிதான் தரீக்காக்கள் என்று சொல்லக்கூடிய பகுதி. தரீக்காக்கள் என்று நாங்கள் சொல்லுகின்ற போது இதனை நாங்கள் அரபியில் பாதை, வழிமுறை அல்லது மரபு என்று நாங்கள் சொல்வோம். அரபு மொழிபெயர்ப்பை பார்க்கின்ற பொழுது அதாவது இதற்கு நாங்கள் வரைவிலக்கணம் சொல்லுகின்ற போது, புகழ்மிக்க ஆத்ம ஞானி ஒருவரினால் மேற்கொள்ளப்பட்ட ஆன்மீக வழிமுறைகளை உள்ளடக்கிய ஆன்மீக நிறுவனம் இந்த தரீக்கா என்று நாங்கள் சொல்வோம். புகழ்பூத்த ஆத்மஞானி ஒருவரினால் தோற்றுவிக்கப்பட்ட ஆத்மீக வழிமுறைகளை உள்ளடக்கிய ஒரு ஆன்மீக நிறுவனம் தான் தரீக்காடு நாங்கள் சொல்வோம். இதிலே ஷேக் என்று சொல்லி ஒரு பயிற்றுவிப்பாளர், முரீதுகள் என்று சொல்லி ஒரு பயிற்சி எடுக்கக்கூடியவர், பைஅத் என்று சொல்லக்கூடிய சத்தியபிரமாணம், தஸ்கியா என்று சொல்லக்கூடிய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடிய செயற்பாடுகள், தர்பியான்னு சொல்லக்கூடிய ஆன்மீக பயிற்சி நெறிமுறைகள் போன்ற செயற்பாடுகளுக்கு உயிரூட்டக்கூடிய இயக்க வழிமுறையை குறிப்பதாகத்தான் இந்த தரீக்காக்கள் காணப்படுகிறது. ஆன்மீக வழிமுறையிலிருந்து மக்களை பாதுகாத்து தொடர்ந்து பயிற்சிகள் மூலமாக மக்களது ஆன்மீக உயிரோட்டத்தை பாதுகாத்து செல்ல ஆத்ம ஞானிகள் உட்படுகின்ற போது இந்த தரீக்காக்கள் வரலாற்றிலே தோட்டம் பெறுகிறது. பொதுவாக உங்களுக்கு தெரியும், சூஃபித்துவ ஆத்ம ஞானிகள் இறைவனை அடைவதற்கான வழிமுறைகளை ஷரியாவின் வழிமுறைகளில் இருந்து தமது அனுபவ வாயிலாக வகுத்து கொள்ள முற்படுகின்றனர். தரீக்காக்களை பொறுத்தவரையில் ஆத்ம ஞானிகள் இறைவனை அடைவதற்கான வழிமுறைகளை அந்த ஷரியாவினுடைய வரையறைகளில் இருந்து தமது அனுபவ வாயிலாக வகுத்து கொள்ள முற்படுகின்றனர். இந்த முயற்சி பல தரீக்காக்களாக வளர்ச்சி காண ஆரம்பித்திருக்கிறது. இந்த வகையிலே வரலாற்றில் 125 தரீக்காக்கள் தோண்டி வளர்ச்சி காண்பிருக்கிறது. இந்த வகையில் வரலாற்றிலே சுமார் 125 தரீக்காக்கள் தோற்றம் பெற்று வளர்ச்சி கண்டிருக்கிறது என்பதனை நாங்கள் குறிப்பிட முடியும். இவர்கள் பைஅத் என்று சொல்லக்கூடிய சத்திய பிரமாணம் நாங்கள் சொல்வோம். இந்த பைஅத் என்று சொல்லக்கூடிய முறையினை உயிர்ப்பித்து தமக்கு கீழே முரீதுகள் சொல்லி பயிற்சி எடுக்கக்கூடியவர்களுக்கு பயிற்சி அளித்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே தான் இந்த தரீக்காக்களை பொறுத்தவரையில் தங்களுடைய இலக்குகளை அடைந்து கொள்வதற்கு அவர்கள் சில வழிமுறைகளை, குறிப்பாக சில சொற்பிரயோகங்களை, வழிமுறைகளை அவர்கள் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். உதாரணமாக சொல்வதாக இருந்தால் முஷாரதா என்ற ஒரு சொல்லை அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். முஷாரதா என்று சொல்லுகின்ற போது பகுத்தறிவு மூலமாக உளப்பயன்பாட்டு விருத்திக்கான செயற்பாடுகளை அமைத்து கொள்ளுதல் என்று நாங்கள் இந்த முஷாரதா என்பதற்கு நாங்கள் சொல்வோம். பகுத்தறிவு மூலமாக உளப்பயன்பாட்டு விருத்திக்கான தொழிற்பாடுகளை அமைத்து கொள்ளுதல், அந்த அமைத்துக் கொள்ளுகின்ற செயல்முறைகளுக்குத்தான் இந்த முஷாரதா என்று நாங்கள் அவர்கள் அறிமுகப்படுத்துகின்றார்கள். அதே போன்று முராகபா என்று சொல்லக்கூடிய சொற்புரோகம், முராகபா என்று சொல்லுகின்ற போது உள்ளமும் உறுப்புகளும் சிறந்த நெறிமுறையின் அடிப்படையில் இயங்குகின்றதா என்று கண்காணிப்பதைத்தான் இந்த முராகபா என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. அதே போன்று முஹாசபா என்ற சொல், முஹாசபா என்று நாங்கள் சொல்லுகின்ற போது உள்ளத்தை அடிக்கடி சுயவிசாரணை செய்து கொள்வதைத்தான் இந்த முஹாசபா என்ற சொல் அவர்கள் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். அதே போன்று முஜாஹதா என்ற சொல்லை அவர்கள் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். முஜாஹதா என்று சொல்லுகின்ற போது உள்ளம் இறைப்பாதையில் இருந்து விலக முற்படுகின்ற போது அந்த உள்ளத்தோடு போராடுகின்ற ஒரு நிலையைத்தான் அந்த முஜாஹதா, முஜாஹத்து நஃப்ஸ் என்று நீங்கள் அறிந்து வைத்திருப்பீர்கள், இந்த சொற்பிரயோகம் குறிக்கிறது. அதே போன்று முஆக்கபா என்ற ஒரு சொற்பிரயோகம் இருக்கிறது. முஆக்கபா என்று சொல்லுகின்ற போது உள்ளத்தின் நடவடிக்கைகளில் குறை காணும் போது அந்த குறையை
தண்டிக்குகின்ற முயற்சி தான் இந்த முஆத்தபா முஆக்கபா என்று சொல்வார்கள். முஆக்கபா என்று சொல்கின்ற போது உள்ளத்தில் நடவடிக்கைகளில் குறை காண்கின்ற போது அதை தண்டிக்கக்கூடிய முயற்சியை தான் அந்த முஆக்கபா என்ற சொல் மூலமாக அவர்கள் நாட வருகின்றார்கள். அதே போன்று இன்னொரு சொற்பிறகம் இருக்கிறது, முஆத்தபா என்று சொல்லக்கூடிய சொல். முஆத்தபா என்று சொல்லுகின்ற போது உள்ளத்துக்கு அடிக்கடி அச்ச உணர்வுகளை கொடுத்து நரக வேதனையிலிருந்து பாதுகாத்து கொள்ளுகின்ற முயற்சியைத்தான் இந்த முஆத்தபா என்று சொல்லுகின்ற சொல் மூலமாக அவர்கள் நாட வருகின்றார்கள். எனவே மாணவர்களே, இது இந்த தரீக்காவைச் சேர்ந்த சூஃபி ஞானிகள் தங்களுடைய இலக்குகளை அடைந்து கொள்வதற்கு அவர்கள் பயன்படுத்துகின்ற சொற்புருகங்களாக எங்களுக்கு அடையாளம் காண முடிகிறது. அந்த வகையில் மாணவர்களே, உலக வரலாற்றில் பொதுவாக சுமார் 125 தரீக்காக்களுக்கும் மேற்பட்ட தரீக்காக்கள் தோண்டியிருந்தாலும் கூட வரலாற்றில் குறிப்பாக பிரபல்யம் மிக்க தரீக்காக்கள் காணப்படுகின்றன. அந்த தரீக்காக்களுள் சிலவற்றை உங்களுடைய பாடத்திட்டத்தில் உள்வாங்கியிருக்கின்றார்கள். அந்த வகையில் பாடத்திட்டத்துக்கு உள்வாங்கியிருக்கக்கூடிய தரீக்காக்களாகத்தான் காதிரியா தரீக்கா இருக்கிறது. அப்துல் காதிர் ஜீலானி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மூலமாக தோற்றுவிக்கப்பட்ட ஒரு தரீக்கா. அதே போன்று ஷாதுலியா தரீக்கா இருக்கிறது. நூருத்தீன் அஹமத் பின் அப்துல்லா ஷாதுலி ரஹமஹுல்லா அவர்கள் மூலமாக உருவாக்கப்பட்ட தரீக்கா. இது உருவாக்கியோர் சம்பந்தமாக எம்சிக்கு வினாக்களும் உங்களுக்கு இணைப்பதற்கு கேள்விகள் வர வாய்ப்பு இருக்கிறது, எனவே தெரிந்து கொள்ளுங்கள். அதே போன்று சுஹ்ரவர்தியா தரீக்கா இருக்கிறது. ஷேக் ஷிஹாபுத்தீன் சுஹ்ரவர்தி அவர்கள் மூலமாக உருவாக்கப்பட்ட தரீக்கா. ரிஃபாயியா தரீக்கா இருக்கிறது. ஷேக் அஹமத் ரிஃபாயி அவர்கள் மூலமாக உருவாக்கப்பட்ட தரீக்கா. அதே போன்று நக்ஷபந்தியா தரீக்கா இருக்கிறது. காதி முஹம்மத் பஹாவுத்தீன் நக்ஷபந்தி அவர்கள் மூலமாக உருவாக்கப்பட்ட தரீக்கா. அதே போன்று ஜிஸ்தியா தரீக்கா இருக்கிறது. குவாஜா அபு இஸ்ஹாக் மூலமாக உருவாக்கப்பட்ட தரீக்கா. அதே போன்று சனூசியா தரீக்கா இருக்கிறது. சையீத் அஹமத் ஷரீஃப் அஸ் சனூசி மூலமாக உருவாக்கப்பட்ட தரீக்கா. எனவே இதுதான் வரலாற்றில் உங்களுடைய பாடத்திட்டத்துக்கு தரப்பட்ட முக்கியமான தரீக்காக்கள் இருக்கிறது. பொதுவாக சனூசி இயக்கத்தின் ஜாவியான்னு சொல்லக்கூடிய அமைப்பு பல்துறை பங்களிப்புகளை வழங்கியிருக்கிறது என்பதனை உங்களுடைய பாடத்திட்டத்திலே ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தரீக்காக்கள் உருவாகி ஏகாதிபத்தியவாதிகள் அதாவது ஆக்கிரமிப்பாளர்களுக்கு அவர்களுக்கு எதிராக செயற்பட்டு மிகப்பெரிய சவாலாக அமைந்த சந்தர்ப்பத்திலே இந்த தரீக்காக்களை இல்லாதொழிப்பதற்காக முக்கியமாக ரெண்டு வேலை திட்டங்களை அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள். அந்த ரெண்டு வேலை திட்டங்களும் உங்களுக்கு உங்களுடைய பாடத்திட்டத்தில் தரப்பட்டிருக்கிறது. இனி அதையும் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த தரீக்காக்களை அதனுடைய வழிமுறைகளை முழுமையாக சீர்குலைப்பதற்காக இரண்டு வேலை திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. முதலாவதுதான் முஸ்லீம்கள் மத்தியில் அல்லது மக்கள் மத்தியில் தசவுஃபில் வெறுப்புணர்வை அதன் தூய்மையின் சந்தேகத்தையும் தோற்றுவிக்கின்ற நோக்கத்தோடு தசவுப் பற்றிய தவறான விளக்கங்களை மிக நுணுக்கமாகவும் தந்திரமாகவும் முஸ்லீம்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களை முஸ்லீம்களுக்குள்ளேயே உருவாக்கக்கூடிய ஒரு நிலை முதலாவது அவர்களுடைய சதித்திட்டமாக இருக்கிறது. அதாவது தசவுப் பற்றிய வெறுப்புணர்வை ஏற்படுத்தி இந்த தசவுஃப் கலையை பற்றி சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய தவறான சிந்தனையை தசவுப் பற்றி பரப்பக்கூடியவர்களை முஸ்லீம் சமூகத்தில் உருவாக்குகின்ற ஒரு நிலை முதலாவது அவர்கள் மேற்கொண்ட ஒரு நடவடிக்கையாக சொல்லலாம். இரண்டாவது தான் சூஃபி தரீக்காக்களை மாசுபடுத்துகின்ற வகையில் அவற்றுள் ஊடுருவி பல்வேறு சூஃபி தரீக்காக்களுக்கிடையில் மோதல்களை ஏற்படுத்துகின்ற ஒரு முயற்சியும் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். இது வரலாற்றிலே நாங்கள் இந்த தரீக்காக்களுக்கு மத்தியில் தரீக்காக்களுடைய செயற்பாடுகளை இல்லாமல் செய்வதற்கு அவர்களை மாசுபடுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளாக எங்களுக்கு அடையாளப்படுத்த முடியும். ஆம் மாணவர்களே, இது நீங்கள் தரீக்காக்கள் சம்பந்தமாக தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான அம்சங்களாக இருக்கிறது. இது உங்களுடைய பாடத்திட்டத்தில் மிக முக்கியமான ஒரு தலைப்பு. அதிகமான மாணவர்கள் அதே போன்ற ஆசிரியர்கள் கற்பிக்கச் சொல்லி வேண்டுகின்ற ஒரு தலைப்பாகவும் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இது போன்ற பயன் மிக முக்கியமான தலைப்புகளோடு மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் அஷேக் எம் எஸ் ரியாஸ் முகமது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.